போதை மருந்து அதிகமானதுக்கு ஸ்டாலினுடைய திறமையற்ற ஆட்சி காரணம்னு சொல்றதுல மட்டும் ஏன் வந்து தயக்கம் வருது உங்களுக்குன்னு தெரியல? பயப்படுறீங்களா? சட்டசபையில் உங்களை பேச விடலைன்னா வெளியில் வந்து கிழிங்க, வெளியில் வந்து ஒன்றும் கிழிக்க மாட்டேங்கிறீங்களே, அதுதானே உங்கள் மேலே கோபமே? கருணாநிதிக்கு சமாதி வந்திருக்கும் போது கிளி கிளின்னு கிழிச்சிருக்கணும், நீங்கள் கிழிக்காம விட்டீங்க, அதுதான் உங்கள் மேலே எங்களுக்கு கோபம். 71 கொண்டு வந்துட்டு 74 மூணாரு, அப்புறம் MGR 81 கொண்டு வந்தாருன்னா அரை ஊரக விஷயத்தை தான் சொல்லுவீங்க. ரெண்டு பேரும் நடந்தது என்ன? 71 கருணாநிதி கொண்டு வந்தார் சாராய கடைகளையும் மதுக்கடைகளையும். கொண்டு வந்ததுக்கு அர்த்தம் வந்து கட்சிக்காரனுக்கு கடையை கொடுத்து அவனை சம்பாதிக்க வைக்கணும்னு தான் கொண்டு வந்தார். இந்தியன் 2 வந்து ஸ்டாலினை பற்றியும் உதயநிதி அவங்க குடும்பத்தை பற்றின கதை தான் சொல்லிட்டார். ஊழலுக்கு எதிரான கதை இந்த கதை. கருவை கொடுத்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நன்றி. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் முக்கியமான செய்திகள், அரசியல் அலசல் என்னன்னு பார்க்கலாம். முதல் செய்தி விஜய் பற்றிய செய்தி. விஜய் பற்றி 3 செய்திகள். விஜய் ஒரு கூட்டத்தில் பேசும்போது பேசியிருக்கார், நம்ம தமிழ்நாட்டில் நல்ல டாக்டர்கள் இருக்காங்க, நல்ல என்ஜினியருங்க இருக்காங்க, ஆனால் நல்ல அரசியல் தலைவர்கள் இல்லை அப்படின்னு பேசியிருக்கார். மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். இப்போது தான் விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக மாறியிருக்கிறார். இதுவரை ஒரே ஒரு அறிவிப்பு தான் விட்டார், அரசியல் பேசலை. ஆனால் இன்றைக்கும் ஒரு உண்மையை சொல்லிட்டார், நல்ல அரசியல் தலைவர்கள் இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் இல்லை. அப்படின்னா ஸ்டாலின் நல்ல அரசியல் தலைவர் இல்லைங்கிறத விஜய் வந்து அரசியல் ஆரம்பத்திலே தைரியமாக சொல்லியிருக்கார். உதயநிதியும் நல்ல அரசியல் தலைவர் இல்லை, அதான் அர்த்தம். கனிமொழி அப்போ நல்ல அரசியல் தலைவர் இல்லை, எடப்பாடி, சீமானு, அண்ணாமலை, அப்போ இவர்களெல்லாம் விஜய்க்கு நல்ல அரசியல் தலைவராக தெரியவில்லைன்னு சொல்லியிருக்காரு. அது உங்களுடைய கருத்து. ஆனால் அந்த கருத்தை இவ்வளவு ஆணித்தரமாக வெளிப்படையாக நீங்கள் பேசுனதுக்கு உண்மையிலே உங்களை பாராட்டுறோம் நாங்கள். அதுக்கடுத்தது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, போதை மருந்துகளை பற்றி பேசியிருக்கேன். இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு, அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர்ன்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர்ன்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது. போதை மருந்துகளுக்கு வந்து பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, போதை மருந்து நாட்டிலே அதிகமாகிவிட்டது மிக மிக வருத்தத்துக்குரியது, ஆனால் அதுக்கு அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது அதுக்கான மேடை இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு முழு அரசியல் தைரியம் உங்களுக்கு வரல. போதை மருந்து புழக்கம் அதிகமாயிட்டால் அரசாங்கத்தை தானே குறை சொல்லணும், அரசாங்கத்துக்கு தானே போலீஸ் கையில் இருக்குது, அரசாங்கத்துக்கு தானே எல்லா அதிகாரமும் இருக்குது, கடத்தலை தடுப்பதற்கான இதுவும் அரசாங்கத்திட்ட தான் இருக்குது. அப்போ எந்த நாட்டில் போதை மருந்து அதிகம் நடமாட்டம் வந்தால் அந்த அரசாங்கம் தான் காரணம், அந்த அரசியல்வாதிகள் தான் காரணம். அதனால் போதை மருந்து அதிகமானதுக்கு ஸ்டாலினுடைய திறமையற்ற ஆட்சி காரணம்னு சொல்கிறதுல மட்டும் ஏன் வந்து தயக்கம் வருது உங்களுக்குன்னு தெரியல? பயப்படுறீங்களா ஸ்டாலின் எதுவும் பண்ணிடுவாருன்னு சொல்லி? ஏன்னா இன்னும் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு படம் ரிலீஸ் ஆகணும், உதயநிதி ரெஜ்ஜெண்ட்டை கையில் வச்சுருக்காரு, படம் வெளியில் வர விடாமல் ஏதாச்சும் பண்ணுவாங்கங்கிற பயம் வருதா அப்படிங்கிற கேள்வியும் விஜய்க்கு வைக்க விரும்புகிறேன். தைரியமாக பேசுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று இடிக்குது, நாங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் பேசுகிறதில் உண்மையும் பேசுவோம், நல்ல விஷயத்தையும் சொல்லுவோம், கெட்ட விஷயத்தையும் சொல்லுவோம். போதை மருந்தை பற்றி நீங்கள் இவ்வளவு தீவிரமாக பேசுகிறீங்களே, ஆனால் சுசித்ராங்கிற நடிகை பேசியிருக்காங்க, அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா,
உங்கள் வீட்டில் தான் போதை மருந்து பார்ட்டி எல்லாம் நடக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க. சேயிங் தட் ட்ரிஷா விஜய் வீட்டு முன்னாடி போய் டான்ஸ் ஆடி பாட்டு பண்ணது வாஸ் அ டேர். அன்ஃபார்ச்சுனேட் விஜய் புட்ஸ் ஆன் சச் அ குட் ஃபேஸ் அவுட் சைட். எவ்ரி செகண்ட் டே சச் பார்ட்டிஸ் ஹேப்பன் இன் ஹிஸ் ஹவுஸ். ஒரு நடிகையின் பேர் சொல்லி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போதையில் ஆடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் போதை மருந்து போதை பார்ட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லி அதில் சில பேர் பேர்கள்லாம் வர சொல்கிறாங்க. நடிகைகள் பேர், குடும்ப பெண்கள் பேர் இதெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் சம்மந்தப்பட்ட குடும்ப பெண்கள் பேர்லையும் சொல்கிறாங்க. ஸோ இதற்கு நீங்கள் இந்த நாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீர்கள். காரணம், நீங்கள் அரசியலுக்கு வந்து விட்டீர்கள். இந்த நாட்டு இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் மீதும் போதை மருந்து குற்றச்சாட்டை ஒரு நடிகை சொல்கிறார். அப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யாங்கிறதுக்கு நீங்கள் நாட்டு மக்களுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ தான் நீங்கள் போதை மருந்தை எதிர்த்து பேசுவதற்கு உங்களுக்கு முழு தகுதி இருக்கிறது என்பதை வந்து நாங்கள் விஜய்க்கு வந்து கேள்வியாக கேட்க விரும்புகிறோம். ஏன்னா நீங்கள்லாம் அந்த பேட்டியிலே அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் மேலேயும் குற்றம் சாட்டுறாங்க. கமலஹாசன் பார்ட்டிக்கு கொக்கைனை வெள்ளித்தட்டில் வச்சு கொடுப்பாருன்னு ஓப்பனாக கமலஹாசன் பேர் சொல்லி போட்டிருக்காங்க. அது பொய்யாக இருந்தால் கமலஹாசன் வந்து மறுப்பறிக்கை விட்டுருக்கணுமே, இல்லை அவங்க மேலே வந்து அவதூறு வழக்கு போட்டிருக்கணுமே, இல்லை நீங்களே அவங்க மேலே அவதூறு வழக்கு போட்டிருக்கணுமே, இல்லைன்னா நீங்கள் ஒரு மறுப்பு செய்தியாச்சும், சுசித்ரா எங்கள் வீட்டில் போதை மருந்து பார்ட்டி வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதில் எங்கள் குடும்ப பெண்களையும் இணைச்சி சொல்லியிருக்காங்க, இது தவறானது, அவங்க என்னமே இது மாதிரி பேசுனா நடவடிக்கை எடுப்பேங்கிற பதிலை நீங்கள் சொல்லியிருக்கணும். நாட்டுக்கு தலைவராக வருபவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நேர்மையற்றவர்களாக இருந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய நடிகர்களாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்வதில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அதனால் நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொன்ன உங்களுடைய அக்கறைக்கு நன்றி. போதை மருந்து நாட்டிலே அதிகமாகிவிட்டது என்று நீங்கள் அக்கறையுடன் பேசியிருப்பதற்கு நன்றி. ஆனால் அந்த குற்றச்சாட்டு உங்கள் மீதே இருக்கும்போது அதை வந்து நீங்கள் பதில் சொல்லணும், நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும். நீங்கள் அந்த போதை மருந்துக்கு வந்து உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து. அடுத்து சீமான் உங்களை பற்றி சொல்லியிருக்காரு. நீங்கள் சீமான் உங்கள்கிட்ட பேசிட்டாராம், 2026 நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போவும் சீமான் பேசுகிறத நாங்கள் நம்ப மாட்டோம், ஏன்னா அதில் பெரும்பாலும் உண்மை இருக்காது. எங்களுடைய கருத்து தான், சீமானை பற்றிய கருத்து தான். ஆனால் நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? சீமானோட சேர்ந்து 2026 தேர்தலில் நிற்க போகிறீங்களா? சீமான் உங்களை மூளைச்சலவை செய்து விட்டாரா? உங்களுக்கு நாங்கள் கொடுக்க விரும்பும் ஒரு அறிவுரை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் உங்களுடைய உண்மையான பலத்தை முதல்ல காட்டணும். எம்ஜிஆர் 1972 கட்சியை விட்டு விலக்கப்பட்டார். ஏடிஎம்கேங்கிற கட்சி, அண்ணாதிமுகங்கிற கட்சியை ஆரம்பித்தார். திண்டுக்கல் தேர்தல் வரும்போது தனியாக நின்று தன் பலத்தை காட்டினார். 1977 கூட்டணி எதுவும் வைக்காமல் தனியாக நின்று ஜெயித்து தன் பலத்தை காட்டினார். அதற்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பித்தார். 2006 தனியாக நின்று 10%, 12% ஓட்ட பலத்தை காமிச்சார். கமலஹாசன் கூட முதல் தேர்தலில் தனியாகத்தான் நின்றார். அதனால் உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்பும் அறிவுரை என்னென்னா, நீங்கள் தேர்தலில் தனியாக நிற்க வேண்டும். யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. உங்களுடைய சொந்த பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சொந்த பலம் 25-30% ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு இருந்தால் மட்டுமே நீங்கள் அரசியலில் தொடர வேண்டும். இல்லை 3%, 4%, 5%, 10% அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு திருமாவளவனாகவும் இல்லை நீங்கள் ஒரு சீமானாகவும் தான் இருக்க முடியும். அதனால் அதற்கு வந்து நீங்கள் அரசியல் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் யாருடனும் நீங்கள் கூட்டணி சேர்வதற்கு வந்து தவறான முடிவு அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய விருப்பம். அடுத்தது இவருக்கு ராகுல் காந்திக்கு நன்றி தெரிவிச்சிரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கார். விஜய் எதிர்கட்சி தலைவரானார் அப்படிங்கிறதுக்கு உடனே அவர் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கார். இது வந்து பெரிய செய்தி இல்லையா? ஆனால் நாட்டு மக்களுக்கு தெரியும், இதே விஜய் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருக்கு அரசியலில் போகக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தது. முதன் முதல்ல காங்கிரஸோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. காங்கிரஸ்காரவங்கள்லாம் சேர்ந்து விஜயை ராகுல் காந்தியை வந்து சந்திக்க வச்சாங்க. விஜயும் ராகுல் காந்தியும் சந்தித்தார்கள். சந்திப்பு முடிஞ்ச உடனே ராகுல் காந்தி ஒரு அவமானப்படுத்திட்டு வெளியில் வந்தார். வெளியில் வந்து சில வார்த்தைகள் சொன்னார், அதை நான் பதிவு செய்ய விரும்பவில்லை விஜயை பற்றி. அதனால் விஜய்க்கு சொல்கிறேன், உங்களை அவமானப்படுத்தியவர் ராகுல் காந்தி. ஆரம்ப கட்டத்தில் உங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த போது உங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்காமல்
உங்களை பற்றி சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அந்த ராகுல் காந்திக்காக நீங்கள் நன்றி தெரிவித்தது வாழ்த்து தெரிவித்தீர்கள். அவருடைய நன்றியையும் நீங்கள் வாழ்த்தும் தேவையில்லை, அவருடைய நன்றியும் உங்களுக்கு தேவையில்லை. காரணம், பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அந்த விஷயம் இன்னும் உங்கள் மனதில் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் நம்பாதீர்கள். உங்கள் அரசியல் பயணத்திலே அவர்களோடு நீங்கள் எந்த தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதும் எங்களுடைய கருத்து. அதுக்கு அடுத்த விஷயம் கமலஹாசனை பற்றி. கமலஹாசன் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன் டூவுக்கு நடிக்கிறார். இந்தியன் டூ ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு படம். ஊழல் இப்போ சொல்கிறவங்களெல்லாம் கொலை பண்ணுவார் இந்தியன் தாத்தாவாக வர்றது, அதுதான் கதை. அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியன் டூ படத்திற்கு படத்தின் கதைக்கு கருவை கதை கருவை கொடுத்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நன்றிங்கிறது. அப்போ ஊழலுக்கு கருவை கொடுத்து கொண்டிருப்பது இன்றைக்கி இவரும் ஸ்டாலினும் உதயநிதியும் தானே, ரெண்டு பேரும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க. ஊழலுக்கான கதை கருவை கொடுக்குறாங்கன்னா நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்க? ஒரு பக்கம் காமதிமுகவோட கூட்டணி சேர்ந்துக்கிறீங்க, ஒரு பக்கம் கள்ளக்குறிச்சியில் வந்து சாராயம் நடந்தால் அரசாங்கம் என்ன செய்யும்? மற்றவங்களை குடிக்காதீங்கன்னு சொல்லாதீங்க, கொஞ்சமாக குடின்னு சொன்னீங்கங்கிறேங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, ஊழல் படம் அது, ஊழலை எதிர்க்கு படம், அதுக்கு கதை கருவை கொண்டு கொடுத்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நன்றினா என்ன பொருத்தம்? யாரை தாக்குறாருன்னு தெரியல. இந்தியன் டூ தாத்தா வந்ததுக்கு காரணமே இன்று நடக்கக்கூடிய ஊழல் தான் அப்படிங்கிறார். அதனால் இப்போ திமுகவுக்கு எதிரான படம்னு தெரிஞ்சு போச்சு, அவரே சொல்லிட்டார். ஆனால் இது ரிலீஸ் பண்ண போகிறது யார்? ரெஜெயண்ட் உதயநிதி ரிலீஸ் பண்ண போகிறாரா, இல்லை வேறு எதுவும் தொந்தரவு கொடுக்க போகிறாரா? மறுமுமான உங்களை பற்றியும் உங்கள் அப்பாவை பற்றியும் தானே கதைன்னு சொல்லிட்டார். இந்தியன் டூ வந்து ஸ்டாலினை பற்றியும் உதயநிதி அவங்க குடும்பத்தை பற்றின கதை தான்னு சொல்லிட்டார். ஊழலுக்கு எதிரான கதை, இந்த கதை கருவை கொடுத்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நன்றின்ட்டார். அப்போ உங்களை பற்றின கதை நீங்களே ரிலீஸ் பண்ண போகிறீங்களா? உங்கள் தாத்தா இருக்கும்போது என்ன நடந்தது? முதல்வன் ஒரு படம் வந்தது, பாவம் சங்கர் எடுத்தார். அதில் வந்துக்கிட்டு ரகுவரன் வந்து ஒரு சிஎம்மாக நடிப்பார், வெள்ள முடியெல்லாம் இருந்து அப்படியே கருணாநிதியுடைய பாணியில் எல்லாம் செய்வார். அன்னைக்கு மூக்க அழகிரி அந்த இந்தியன் படத்தை அந்த முதல்வன் படத்துக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாருன்னு தெரியும். மதுரையிலெல்லாம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அந்த படத்தை கேசட்டுங்களெல்லாம் வெளியில் கொண்டு வந்து நிறைய பிரச்சனை பண்ணாங்க அன்னைக்கு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்தா இருவருன்னு ஒரு படம் எடுத்தாங்க, அதில் கருணாநிதி எம்ஜிஆர் இவர்களை பற்றிய கதை, மணிரத்னம் தான் டைரக்ட் பண்ணார். அப்போ ரெண்டு பேர் பற்றின கதை. மணிரத்னம் என்ன பண்ணார், எம்ஜிஆர் ரோலுக்கு ஒரு ஹீரோவை போட்டார், மோகன்லால்னு மலையாள படத்தில் ஹீரோவாக இருக்கிற ஒருத்தர் மோகன்லாலை எம்ஜிஆராக நடிக்க வச்சார். கருணாநிதி இதுக்கு நம்ம பிரகாஷ்ராஜன் நடிக்க வச்சார். அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் மணிரத்னம் அதில் காட்டினது மோகன்லாலர் போட்டதின் மூலம் எம்ஜிஆர் ஒரு ஹீரோங்கிறத அப்போ கடைசியில் சொன்ன விழுந்தார். நம்ம பிரகாஷ்ராஜ் போட்டதன் மூலம் கருணாநிதி ஒரு வில்லன்கிற மாதிரி கதாபாத்திரத்தை செலக்ட் பண்ணும்போதே நடிகர்களை தேர்வு செய்யும் போதே சொல்லிட்டார். அந்த படத்துக்கு வந்து இவங்க நிறையா மணிரத்னத்துக்கு நிறைய பிரச்சனை எல்லாம் கொடுத்தாங்க. இது இப்போ மூணாவது படம், உங்கள் ஊழலை பற்றிய படம், உங்கள் ரெஜெயண்ட் இது பண்ண போகுது. உங்கள் ரெஜெயண்ட் வியாபாரத்தை மெயினாக வச்சு படத்தை நல்லா ஓட்டுவீங்களா, இல்லை உங்கள் கதை அம்பலமாக போகுதுன்னு சொல்லி படத்தை அமுக்குவீங்களா அப்படிங்கிறது தெரியலை. பார்ப்போம். இந்தியன் டூ வந்த உடனே ஸ்டாலின் உதயநிதி இவர்களது ஊழலை பற்றி நம் இன்னும் அதிகமாக கமலஹாசன் மூலமாக அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுக்கடுத்தது சீமான் அண்ணாதிமுகவில் உண்ணாவிரதம் இருக்காங்க. எதுக்காக சட்டசபையில் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அண்ணாதிமுக அவங்களை அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கார். எடப்பாடி அதில் சொல்கிறார், என்னை மட்டும் பேச விட்டுருந்தால் கிளி கிளின்னு கிழிச்சிருப்பேன்ட்டார் எடப்பாடி மீட்டிங்கில், அந்த ஊர்வலம் இது உண்ணாவிரதம் கூட்டத்தில். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கிளி கிளின்னு கிழிக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம், நீங்கள் எதிர்கட்சி தலைவரானால் கிழிக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ இதில் சட்டசபையில் உங்களை பேச விடலைன்னா வெளியில் வந்து கிழிங்க, வெளியில் வந்து ஒன்றும் கிழிக்க மாட்டேங்கிறீங்களே, அதுதானே உங்கள் மேலே கோபமே. கருணாநிதிக்கு சமாதி வந்திருக்கும் போது கிளி கிளின்னு கிழிச்சிருக்கணும், நீங்கள் கிழிக்காமல் விட்டீங்க, அதுதான் உங்கள் மேலே எங்களுக்கு கோபம். இன்றைக்கி வெளியில் வந்து பேச மாட்டேங்கிறீங்களே, நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க, அண்ணாமலையும் பேச மாட்டேங்கிறாரு. நேற்று நடந்த விஷயம் கவர்னர் சொல்லியிருக்காரு,
போதை மருந்து இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இதிலிருந்து துபாயில் இருக்கிற சில பேர் பாகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தான்லேருந்து வாங்கி இறக்குமதி செய்கிறாருன்ட்டாரு. ரெண்டு பேரும் வாய் திறக்கலையே. முக்கியமாக கிழிக்க வேண்டியதில் கிழிக்க மாட்டேங்கிறீங்களே. அடுத்து முக்கியமானது திருமாவளவன் சொல்லியிருக்காரு, டாஸ்மாகில் கள்ளச்சாராயத்தை கலந்து விற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு பேரும் வாய் திறக்கலையே. அதனால் சட்டசபையில் தான் கிழிக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியில் வந்து நீங்கள் பேசுங்கள். காரணம், நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர், அண்ணாமலையும் ஒரு எதிர்க்கட்சின்னு ஒரு முக்கியமான தலைவர், நீங்கள் இருவரும் வெளியில் வந்து பேசணும். இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய முறைகேடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்கிறது தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ அதில் வந்து இப்போ போய் இன்னும் அவர் தான் இருந்தார் அவர் எடப்பாடி. உடனே சீமானுக்கு ரொம்ப பாசம் வந்துருச்சு, ஏன்னா அண்ணாதிமுகனா அவருக்கு ரொம்ப பாசம். உடனே அங்கே போய் நாங்கள் ஆதரவு உங்களுக்கு கொடுக்குறோங்கிறாரு. எல்லோரும் யோசிச்சாங்க, என்னடா சீமானுக்கு திடீர்னு பாசம் வந்துருச்சு அப்படின்னா. அப்படியே சைடு பை சைடாக என்ன சொல்கிறாரு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அண்ணாதிமுக நிற்கலை, விஜயகாந்த் கட்சி தேமுதிகவும் நிற்கலை, நான் நிற்கிறேன், எனக்கு அண்ணாதிமுக தொண்டர்கள்லாம் ஓட்டு போடணும். சோழியும் குடிமையும் சும்மா இருக்கும் ஆடுமான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சீமான் சும்மா வந்துக்கிட்டு ஆதரவு கொடுப்பார். அவர் வந்து எம்ஜிஆரை பற்றி என்ன பேசினாருங்கிறது இந்த வீடியோவை பாருங்கள். தாய்மொழியில் தமிழ் வழியில் இருந்த கல்வியை ஆங்கில வழிக்கு மாற்றின பெருந்தகை அவர் தான். அரசிடத்தில் இருந்த மருத்துவத்தை கல்வியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்த பெருமகனாரும் அவர் தான். முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை எங்கள்கிட்ட இருந்தது, அதையும் எந்த பாசத்தில் கொடுத்துருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். கையெழுத்து போட்டு கேரளாவை கொடுத்த பெருந்தகையும் அவர் தான். முல்லை பெரியாரணிய அணைய கேரளாவுக்கு சாதகமாக எம்ஜிஆர் விட்டு கொடுத்தாராம். கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, அது என்ன பாசத்தில் விட்டு கொடுத்தாருட்டு பாருங்கன்னு எம்ஜிஆர் சொல்கிறார். என்ன பாசம்னா, எம்ஜிஆர் மலையாளியா, அந்த பாசத்தில் விட்டு கொடுத்துட்டாராம். இவ்வளவு கேவலமாக எம்ஜிஆர் பேசுகிறாரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அண்ணாதிமுக வேலை எனக்கு ஓட்டு போடணுங்கிறாரு. இந்த சீமானு இந்த இவர் இன்னொரு விஷயம், சீமானு இந்த ஒரு திருமாவளவன் ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டு மக்களுக்கு தவறான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேத்துக்கும் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். என்னென்னா, கருணாநிதி 71 கொண்டு வந்தாராம் மது விலக்கை ரத்து செஞ்சு சாராய கடை கொண்டு வந்தாராம். ஆனால் 74 அவர் மூடிட்டாராம். அப்புறம் எம்ஜிஆர் 81 தான் திறந்தாராம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போய் சொல்கிறான். ரெண்டு பேரும் படித்தாங்களா இல்லை அரசியல் தெரியுமா? என்னை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் ஒரு கத்துக்குட்டி, அரசியல் கத்துக்குட்டி. திருமாவளவன் இன்ஜோரன், சீமான் இன்ஜோரன், பல விஷயங்கள் நீங்கள் தவறாக பேசுகிறீர்கள். 71 கொண்டு வந்துட்டு 74 மூடினார். அப்புறம் எம்ஜிஆர் 81 கொண்டு வந்தாருன்னா அரை ஓரக விஷயத்தை தான் சொல்கிறீங்க. ரெண்டு பேரும் நடந்தது என்ன? 71 கருணாநிதி கொண்டு வந்தார் சாராய கடைகளையும் மதுக்கடைகளையும். கொண்டு வந்ததுனுக்கு அர்த்தம் வந்து கட்சிக்காரனுக்கு கடையை கொடுத்து அவனை சம்பாதிக்க வைக்கணும்னு தான் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் 72 எம்ஜிஆர் இதை விட்டு நீக்கணும். உடனே அவரை கட்சியை விட்டு நீக்கணும் உடனே அவர் குரலை எழுப்பினார், சாராய கடையை மூடுங்கன்னார். சாராய கடையில் லைசன்ஸ் கொடுக்குறீங்கல்ல, அதில் பல முறைகேடு நடக்குதுங்கிறத ஊழலை வெளியில் கொண்டு வந்தார். இதெல்லாம் பார்த்த உடனே தான் கருணாநிதி பயந்தார். ஆண்டு கொண்டிருப்பது இந்திரா காந்தி, எமர்ஜென்சி வரப்போகுது. அந்த டைமில் இந்திரா காந்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எம்ஜிஆர் வந்து மதுக்கடைகளில் நடக்கிற ஊழலெல்லாம் வெளியில் கொண்டு வருகிறார். கட்சிக்காரவங்களுக்கு எப்படின்னு கொடுத்தாங்க அத்தனையும் வெளியில் கொண்டு, கவர்னர்கிட்ட போய் நாங்கள் புகார் கொடுக்க போகிறேன்னு சொன்னார் எம்ஜிஆர். அதுக்கு பயந்து தான் 1974 கடையை மூடினார். யார்? கருணாநிதி. என் மூடிட்டு என்ன பண்ணார் கட்சிக்காரனே, கள்ளச்சாராயம் காய்ச்சிடாரு. ரெண்டு பேர்த்துக்கும் சொன்னேன், அரசியல் தெரியாதவர்கள் நீங்கள் ரெண்டு பேரும், சும்மா நேற்று வந்தவங்க தான் அரசியல். நாங்கள்லாம் அந்த காலத்து உங்களுக்கு முன்னாடியே அரசியலை பார்த்தவர்கள், அரசியலை படித்தவர்கள். உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு விவரம் இல்லாமல் சொல்கிறீங்க. 74 கருணாநிதி மூடினது, எம்ஜிஆர் புகார் கொடுக்க போனார், அதுக்கப்புறம் மூடிட்டு கள்ளச்சாராயத்தை திறந்து விட்டார். இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரும் மறைக்கிற முக்கியமான விஷயம், 1977 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தவுடன் குடிப்பவர்களை எல்லாம் கைது செய்தார். அதை சொல்லுங்கள். 81 திறந்து விட்டார் மட்டும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசிட்டு சொல்கிறீங்களே. குடித்தவர்களை கைது செய்ய சொன்னார், மிக கடுமையாக இது பண்ண மாட்டது. அந்த நேரத்தில் திமுக காரர்களை வைத்து கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவதற்கு தூண்டிவிட்டவர் கருணாநிதி. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் 79 தோற்று போனார். குடிக்கிறவங்கெல்லாம் அவருக்கு ஓட்டு போடலங்கிறதுல கள்ளச்சாராயம் கருணாநிதி அவர்கள் கட்சிக்காரர்களை வைத்து காய்த்து கொண்டே இருந்தார். இதெல்லாம் வேறு வழி இல்லைன்னு தான் 81 வந்து அவர் திரும்பி இது வந்து கொண்டு வந்தார். இந்த உண்மையெல்லாம் மறைச்சு திருமாவளவனும் சீமானும் ஒன்றா பேசி வச்சுக்கிட்டு நாட்டு மக்களும் முட்டாளாக்க பார்க்குறீங்களா? ரெண்டு பேத்துக்கும் தான் சொல்கிறேன். சீமான் எம்ஜிஆரை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு,
அதிமுக தொண்டர்களுக்கு நிச்சயமானக்காக ஓட்டு போட போகிறீங்க. எம்ஜிஆரின் ஆன்மா உங்களை மன்னிக்காது, ஜெயலலிதாவின் ஆன்மா உங்களுக்கு உன்னுங்களை மன்னிக்காது, சீமானுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் எம்ஜிஆரை மிக 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 கடுமையாக கொச்சைப்படுத்தி பேசக்கூடியவர், பேசியவர். அதனால தான் சொல்கிறேன், இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா சீமானை விட பாட்டாளி மக்கள் கட்சி ஓரளவு பழப்போ இது. இந்த மாதிரி இல்லாதையும் பொல்லாதையும் அவங்க பேச மாட்டாங்க. ஆனால் அவங்ககிட்ட உள்ளது என்னென்னு கேட்டிங்கன்னா அரசியல் சந்தர்ப்பவாதம். ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு ஆளோட கூட்டணி சேருது. அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து ராஜ்யசபா எம்பி வாங்கி அன்புமணி ராஜ்யசபா எம்பி ஆக்கணும் ஆன உடனே நன்றியை மறந்து அப்போவே கைதை விட்டு வழங்கினாங்க கூட்டணி விட்டு. இன்றைக்கி பார்த்தீங்களா பிரேமில் தான் எலெக்ஷனில் நின்னாங்க, அவங்க பையன் 4000 ஓட்டில் தான் தோத்தான். தேர்தல் முடிந்த உடனே அந்த கூட்டணியை தொடர்றாங்க. இந்த ஒரு பக்குவம் அரசியல் பக்குவம் அவங்களுக்கு கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸுக்கு கிடையாது. அதனால தான் சொல்கிறேன் அதிமுக தொண்டர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஓட்டு போடாதீங்க, முக்கியமாக சீமானுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் எல்லாம் எம்ஜிஆரை என்றைக்குமே கொச்சைப்படுத்தி பேசியதில்லை, டாக்டர் ராமதாஸும் எம்ஜிஆரை என்றைக்குமே கொச்சைப்படுத்தி பேசியதில்லை, அரசியல் நாகரிகத்துடன் பேசுவார்கள். இருந்தாலும் அவர்களுடைய அரசியல் சந்தர்ப்பவாதம் இருப்பதால் அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமானின் நடிப்பை நம்பிடாதீங்க. எல்லோரும் நீங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறீங்க, அதிமுக தேர்தலை புறக்கணிக்குது. தேர்தலை புறக்கணித்தால் நீங்கள் போட வேண்டியது அத்தனை அதிமுக தொண்டர்கள் நோட்டாவுக்கு தான் போடணும். மனசாட்சி இருந்தால் எம்ஜிஆர் ஆத்மாவுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாக இருந்தால், ஜெயலலிதா ஆத்மாவை மதிப்பவர்களாக இருந்தால் அதிமுக தொண்டர்களுக்கு சொல்கிறேன், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவித்து நோட்டாவுக்கு வாக்களியுங்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸ்டாலின் அமெரிக்கா செல்கிறார், அடுத்த செய்தி. எதற்காக செல்கிறார்னா முதலீடுகளை கவர்வதற்காக செல்கிறார் அப்படின்னு போடுறாங்க அரசாங்கத்தில். முதலீடுகளை கவர்றதுக்காக இவர் போகிறாரா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு அவர் முதலீடுகளை கவர்வதற்காக போகிறாருனா கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்ய போகிறார், அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு போனாங்க, முதல்ல சவுதி அரேபியாவில் நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டட்னு ஆரம்பித்து மிகப்பெரிய கம்பெனி ஆரம்பித்து, அதில் இவர் உதயநிதி முதல்ல டைரக்டர், அதுக்கப்புறம் இவர் அன்பில் மகேஷ் வந்து டைரக்டராக போட்டாங்க. குடும்ப கம்பெனி, அந்த கம்பெனிக்கு தான் 1000 கோடியில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இது கொடுத்துருக்காங்க, ஒப்பந்தம் போட்டிருக்காங்க குடும்ப கம்பெனியோடைய. இவருடைய அண்ணாமலையை கொடுத்த டிஎம்கே ஃபைல்ஸில் 1 இது வருது, இதுவரை மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை. அடுத்து அதே ஃபைல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பேங்க்னு சொல்லி லண்டனில் சபரிசன் பேரில் பேங்க் ஆரம்பிச்சிருக்காங்க, அது லண்டனில். இதில் வந்து துபாயில் ஒன்று, லண்டனில் ஒன்று, இவங்க குடும்ப கம்பெனி பிஸ்னஸ் கொள்ளையடித்த பணத்தை போய் முதலீடு போட்டுருங்க. இப்போ மூணாவது ஃப்ரான்ஸுக்கு போனாங்க, ஜெர்மனியோ ஃப்ரான்ஸோ ஒன்று போனாங்க. அப்போ மூணாவது இது வந்து அங்கே கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம், இவங்க போய் கம்பி இதெல்லாம் ஈர்க்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ 4வது அமெரிக்காவுக்கு போகிறாங்கன்னா கொள்ளையடித்த பணத்தில் அமெரிக்காவில் தொழில் தொடங்க போகிறாங்க, அதுதான். இடையில் ஸ்டாலின் இதுக்கு போனார், துபாய்க்கு லுல்லுவோட போய் கையெழுத்தெல்லாம் போட்டார். அதில் பார்த்திங்கன்னா அவங்க நடத்துகிற பிஸ்னஸில் அவங்க கொள்ளையடித்த பணத்தை போட்டு அதில் வந்து எனக்கு இவ்வளவு சதவீதம்னு கேட்டிருப்பாங்க, அதுதான் அவங்க இது பண்ணுறது. இப்போ அடுத்தது அமெரிக்காவில் ஸ்டாலின் மிகப்பெரிய தொழில் ஆரம்பிக்க போகிறாரு கொள்ளையடித்த பணத்தில், அதற்காகத்தான் அவர் அமெரிக்காவுக்கு செல்கிறார். அதுக்காகத்தான் முதலீடுகளை கவர்வதற்கு, முதலீடுகளை கவர்வதற்காகனா அகில உலக முதலீடர்கள் மாநாடுன்னு சென்னையில் போட்டிங்களே முதலீட்டாளர்கள் மாநாடு, அதுக்கு தான் வெளிநாட்டுக்காரவங்கெல்லாம் வந்தாங்கல்ல, அப்போ அவங்க முதலீடு பண்ணியிருப்பாங்கல்ல. அது என்ன ஒவ்வொரு நாடுக்கும் நீங்கள் தனியாக குடும்பத்தோடு அதுக்கு போகிறீங்க, அப்போ முதலீடு பண்ணுறதுக்காகத்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது நீட்டு மசோதா 2 தடவை போட்டாங்க. 2017 எடப்பாடி நீட்டு மசோதா போட்டார், ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சார், ஜனாதிபதி முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணிட்டார், அதோடு முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தோன்னு நம்மளை ஏமாத்தணுமே, அவர் ஒரு நீட்டு மசோதான்னு மசோதா போட்டார், ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சாங்க, இன்னும் கையெழுத்தே போடல. கவர்னரே சொல்லிட்டார், நான் கையெழுத்து போட மாட்டேன்ப்பா, அது சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னதுப்பா, உங்கள்கிட்ட சொன்னாலும் புரியதில்லை, எல்லோரும் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க, நாங்கள் சொல்கிறத புரியுற சக்தி உள்ளவங்களாக இல்லை, அதனால் நான் கையெழுத்து போட மாட்டேன்ப்பாரு. உடனே போராட்டம் அது இதுன்னாங்க, அவர் பார்த்தார் இந்த கூட்டத்தை நம்ப வைக்க முடியாதுப்பா, இதெல்லாம் ஒன்றும் தெரியாத கூட்டமாக இருக்குது, சரின்னு சொல்லி கையெழுத்து போட்டு நீ ஜனாதிபதி ஆச்சு நீ ஆச்சுன்னு பார்த்தாங்க.
ஜனாதிபதிக்கு போச்சு. இவங்க இங்கேருந்து வந்து ஒரு ஸ்டாலின் ஜனாதிபதியை சந்திக்க போகிறேன்ட்டு இந்த கோபங்கள்லாம் திமுகவில் இருக்கிற எம்பி கூட்டம்லாம் போய் ஜனாதிபதி ஆஃபீஸில் போய் அந்த கிளார்க்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ ஜனாதிபதி கையெழுத்தே போடல. இப்போ மூணாவது தடவை மசோதா போட போகிறாங்க, அதையும் இம்பிகிழ்ச்சி தான் போட போகிறார். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு நீட் அவசியம் ஒன்று. உங்களுக்கு அது தெரியாது, சட்டம்னா என்னென்னு புரியாது. ஊரை ஏமாற்றணும், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றணும். நீங்கள் பாட்டுக்கு மசோதா அடுத்த ஒரு மசோதாவை போட்டு தமிழ்நாட்டு மக்கள் தான் நினைப்பாங்க. என்ன ஏன் இத்தனை மசோதா போடுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகிட்ட பூரா கோடி கோடியாக வாங்கிட்டாங்க. அவன் திருப்பி கேட்குறான், ஏன் நீட்டை மாதிரி ரத்து பண்ணுறேன்னு கோடிக்கணக்கில் வாங்கினீங்க, பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்குறான். இல்லை இல்லை, இந்த மசோதா போடணும்னு ஐயோ 50 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்குறோன்னு அவர் அந்த பக்கம் நம்ம உதயநிதி இந்தவங்க இந்த பக்கம் என்னென்னா மசோதா போடுறேன் அப்படின்னு. இப்போ ஏதோ குஜராத்தில் முறைகேடு நடந்துருச்சான், அதனால் நீட்டை மூடு அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் தான் நிறைய தடவை விடைத்தாள்கள்லாம் வந்து லீக் ஆச்சு, வெளியில் வந்தது. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனையும் மூடிட்டீங்களா? ஆனால் அந்த நீட்டை மட்டும் மூடணுமா? காரணம், பணம் கொடுத்தவங்க கேட்குறாங்க, கோடிக்கணக்கில் கொடுத்தவங்க. ஒன்று, சிஎம் கோட்டால் எவனை 40 மார்க்கு 35 மார்க்கு எடுத்தவனுக்கு இது கொடுக்க முடியலையே டாக்டர் சீட்டு அப்படிங்கிறது ஒரு கவலை. அதனால தான் மூணாவது தடவை என்னத்தை சொல்கிறது, தலை சுத்துது. இவங்க செய்கிற வேலையெல்லாம் எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு கேவலமான அரசியல்வாதிகள் இல்லை. அதனால் மூணாவது தடவை போட்டு அங்கே அனுப்புகிறாங்க. அது ஒரு செய்தி. அதுக்கடுத்த செய்தி, இப்போ ஒரு ஸ்டாலின் ஒன்றிய அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தெல்லாம் இவரே எடுத்துக்கிறார். ஒன்றிய அரசு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்க அத்தனை அதிகாரத்தையும் இவர் வார்த்தையில் சொன்னால் ஒன்றிய அரசு இவர் அந்த அதிகாரத்தெல்லாம் இவர் எடுத்துக்கிறார். எப்படின்னா, விமான போக்குவரத்து, வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிற விமானம் இருக்க எல்லா விமான போக்குவரத்தும் மத்திய அரசாங்கத்து கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு இப்போ விமான நிலையம் அமைக்கணும்னா மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணணும். அதுவும் பன்னாட்டு விமான நிலையம், வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறதுனா ஒரு மாநில அரசாங்கம் முடியுமா? மத்திய அரசாங்கம் தான் செய்யும். இப்போ நம்ம இது இருக்குது பாருங்கள், பரந்தூர் விமான நிலையம் போட்டது யார்? மத்திய அரசாங்கம். அவங்க மத்திய மாநில அரசாங்கத்திட்ட என்ன கேட்குறாங்க, எப்போ நிலத்தை வந்து எடுத்துக்கொடு, நிலத்தை வந்து கைப்பற்றி கொடு, விமான நிலையம் அமைக்கணும்னாங்க. அதுக்கு தான் அவர் வந்து பரந்தூரில் நிலத்தெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஓசூரில் இவரே விமான நிலையம் இவரே அறிவிப்புறார், 2000 ஏக்கர் பன்னாட்டு விமான நிலையம். பன்னாட்டு விமான நிலையம் நீங்கள் எப்படி அமைக்க முடியும்? என்னத்தை பண்ணுறது? உங்கள் செக்ரட்டரி இவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? என்னங்க நீங்கள், உங்களுக்கு என்னங்க அதிகாரம் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க? 2000 ஏக்கர் இவரே ஒதுக்கிட்டார் பன்னாட்டு விமான நிலையம். அது ஓசூர் வந்து பெங்களூர்லேருந்து பக்கத்தில் இருக்குது. ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அங்கே ஒரு பன்னாட்டு விமான நிலையம் இருக்குது, இவ்வளோ குறிப்பிட்ட இதுக்குள்ளே இன்னொரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த அதிகாரமும் இல்லை, இவரால் 2000 ஏக்கர் போட்டு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க போகிறேங்கிறாரு. அப்போ உங்கள் கொள்ளை வச்ச பணத்தில் ஒரு 10-20 விமானத்தை வாங்கி ஸ்பைஸ் ஜெட்டு இண்டிகோ அந்த மாதிரி இவங்களே உங்கள் குடும்பத்திலேயே ஒரு கம்பெனி ஆரம்பித்து இவங்களாக விட்டுக்க வேண்டியதுதான். எவன் வருவான்? வெளிநாட்டுக்காரர் எவன் வருவான்? மத்திய அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமல் நீங்கள் விமானத்தை பறக்க விட முடியுமா? அந்த இது எல்லாம் உங்களுக்கு இருக்கா? டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்கு மாநில அரசாங்கத்துக்கு இருக்கா? இப்படி ஒரு கேலி கூத்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தியும், ஓசூரில் நடக்கும் விமான நிலையம் அமைக்கப் போகிறேன்னு சொன்னது மிகப்பெரிய கேலி கூத்து அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு ஏடிஎம்கேயும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இப்போ உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. அதை தான் கேட்டேன், ஏடிஎம்கே எடப்பாடிக்கு தான் கேட்குறேன், எதுக்கு நீங்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தீங்க? அண்ணாமலையும் நீங்களே எதுக்கு கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தீங்க? உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். நீங்கள் வந்து சிபிஐக்கு வந்து விசாரணை வைக்கிறதுக்கு சிபிஐக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசாங்கத்துக்கும் அதிகாரம் இல்லை. காரணம், மாநில அரசாங்கம் ஒத்துக்கொண்டால் தான் வைக்க முடியும், அதுதான் அடிப்படை சட்டம். அந்த சட்டமே தெரியாமல் நீங்கள் ரெண்டு பேரும் போய் கவர்னர்கிட்ட கொடுக்கும்போதே நாங்கள் சொன்னோம், இதை கவர்னர்கிட்ட கொடுக்கக்கூடாதுப்பா, காரணம் அவர்கள் அதிகாரம் இல்லை, கவர்னருக்கும் அதிகாரம் இல்லை, சிபிஐக்கும் அதிகாரம் இல்லை, மத்திய அரசாங்கத்துக்கும் அதிகாரம் இல்லை, மாநில அரசாங்கம் ஒத்துக்கொள்ளணும். அப்படி நீங்கள் சிபிஐ விசாரணை வேண்டும்னா ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ போடணும்னு முதலேயே சொன்னோம். அவருக்கு ஒரு கேலி கூத்து போய் கவர்னர்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க.
ஹைகோர்ட்டு இந்த சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நோ மேன் கேன் பி எ ஜட்ஜ் ஃபார் இஸ் ஓன் காஸ், இதுதான் சட்டம். இதுக்கு தமிழில் என்னென்னா, ஒரு மனிதன் தன்னுடைய பிரச்சனைக்கு தானே நீதிபதியாக இருக்கக்கூடாது. மாநில அரசாங்கம் தான் இந்த தப்பை பண்ணியிருக்காங்க. அந்த பிரச்சனையில் வந்து தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறது மாநில அரசாங்கம் முடிவு செஞ்சால் சட்டப்படி தப்பு, மத்திய அரசாங்கம் தான் முடிவு செய்யணும். அதனால் உயர்நீதிமன்றம் உடனே கொடுக்கு சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிடணும். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, நம்ம ஸ்டாலின் என்ன சொல்கிறாருங்க, அது சிபிஐக்கு போனால் ரொம்ப லேட் ஆகும், அதுக்குள்ளே இதெல்லாம் மறைஞ்சிடும், தடயங்கள் மறைஞ்சிடும், உடனடியாக நடவடிக்கை தேவை. ஏன்னா இது அண்ணா திமுககாரனெல்லாம் கைது பண்ணுவான், சிபிஐனா நம்ம திமுககாரனை காப்பாற்றி விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக பதில் மனு கொடுத்துருக்காரு. ஜூலை 3ஆம் தேதி வழக்கு வருது. அதனால் சிபிஐ விசாரணைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் விஷயம் போக வேண்டும் என்பது தான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம். காரணம், அப்போது தான் சுதந்திரமான ஒரு விசாரணை நடைபெறும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.